Hi friends, welcome to PGTRB Max channel. Algebra pagaron, properties of groups pagaporon. Per group perturon g comma star na group perturon. So the equation seturon, ax equal to b, ya equal to b. Amun ada equation seturda. So adun ada solution seperti guna unique argon. So apa ax equal to b, ya equal to b have unique solutions. So apa equation seperti guna unique solution ada argon. Arti dia enna amun matna. The group la cancellation law avanu irukke so apa rendu cancellation law irukke one left cancellation law inona right cancellation law so g comma star or group a irundhuchina so and the laws vandu namakku enna aagumna true a irukum appa a star b equal to a star c avunna so implies b equal to c a irukum adhavad enna avanu pothumna left la vara and common element enna aagumna cancel aayite namakku b equal to c nu varum so left la cancel aagadala ibara left cancellation la avun solluvom adhe pola b star a equal to c star a implies b equal to c nu varum right hand side la irukka inda a common element enna aagumna cancel pannidalam so appa right cancellation la avun solluvom so this laws are true avun solluvom adhe enna aagumna so in a group g comma star la identity element eppadi irukum appuna கண்டிப்பா யூனிக்கா தான் இருக்கும் ஒரே ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும் தட் இஸ் இஸ் யூனிக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல தான் என்ன அப்படின்னா இன்வர்ஸ் எலமெண்ட் ஸோ இன்வர்ஸ் எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது யூனிக்காக தான் இருக்கும் எவ்ரி எலமெண்ட் ஏ பிலாங்ஸ் டு ஜி ஹேஸ் யூனிக் இன்வர்ஸ் தட் மீன்ஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் யூனிக் ஒவ்வொரு எலமெண்ட் ஏவுக்கும் ஸோ கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஏ இன்வர்ஸ்னு ஒரே ஒரு யூனிக் இன்வர்ஸ் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும் அடுத்தது என்ன அப்படின்னா ஸோ ஒரு எலமெண்ட் ஏ எடுத்துக்கிறோம் அதுக்கு இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறோம் மறுபடியும் இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறோம் ஸோ அப்போ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா அதே எலமெண்ட் தான் கிடைக்கும் ஸோ ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது என்ன அப்படின்னா முக்கியமான ப்ராப்பர்ட்டி அடுத்தது என்ன அப்படின்னா ரிவர்சல் லா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ ரிவர்சல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஏ ஸ்டார் பி த ஹோல் இன்வர்ஸ் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி ஏ ஸ்டார் பி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஸ்டார் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு என்ன ஆகுனா ரிவர்ஸில் நமக்கு கிடைக்குது அதனால் இதுக்கு பேர் என்ன ரிவர்சல்லா அப்படின்னு சொல்லுவோம் இதான் என்ன அப்படின்னா முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஆர்டர் ஆஃப் அண்ட் எலமெண்ட் குரூப் ஜியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம ஆர்டர் ஃபைன் பண்ணலாம் ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லணும்னா ஆர்டர் ஆஃப் அண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கான டெஃபினேஷன் ஜி இஸ் ஏ குரூப் ஜின்னு ஒரு குரூப் எடுத்துக்கிறோம் ஏ பிலாங்ஸ் டு ஜி அப்போ அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை ஏவை எடுத்துக்கலாம் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என் ஒரே ஒரு ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என் எடுத்துக்கிறோம் சச் தட் ஏ பவர் என் ஈக்குவல் டு இ அப்படின்ற கண்டிஷன் வந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஆர்டர் கிடைக்கும் தட் இஸ் ஏ பவர் என் ஈக்குவல் டு இ த என் இஸ் கால் ஆர்டர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை ஆர்டர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம் இந்த எலமெண்ட் ஏவுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ பவரில் வர இந்த எண் தான் என்னென்னா இதனுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ டினோட்டட் எப்படி பண்ணுன்னா ஓ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம் எந்த எலமெண்ட் வந்தாலும் ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம் ஒரு எலமெண்ட்டுக்கு இந்த கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அந்த எலமெண்ட் நம்ம என்ன சொல்லணும்னா இன்ஃபைனைட் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் நோ சச் என் பிலாங்ஸ் டு என் சச் தட் ஏ பவர் என் ஈக்குவல் டு இ தென் ஏ இஸ் செட் டு பி இன்ஃபைனைட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த ஏவை நம்ம என்ன சொல்லணும் இன்ஃபைனைட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகாது ஸோ அதனால் ஏன்றது நம்ம என்ன சொல்லணும் இன்ஃபைனைட் ஆர்டர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இசட் இன்டிஜர் சேர்த்துக்கும் ஏ பிலாங்ஸ் டு இசட் அதாவது இசட்ல ஒரு எலமெண்ட் ஏன்ற எலமெண்ட் எடுத்துக்கும் ஸோ அதனுடைய ஆர்டர் ஃபைன் பண்ணுறோம் இசட்ன்றது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும் ஜீரோவும் இருக்கும் ஆர்டர் ஆஃப் ஏ இதில் இருக்க ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அப்போ நமக்கு இந்தமாதிரி ஸ்மாலஸ்ட் பவர் என் நமக்கு என்ன கிடைக்காது
அப்ப a பவர் n ஈக்குவல் டு e ன்றது என்ன அப்டினா ஐடென்டிட்டி ஒரு எலமெண்ட் இங்க சப்ஸ்டிட் பண்ணக்குள்ள நமக்கு ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆனாதான் அதை நாம என்ன சொல்லணும்னா ஆர்டர் அப்படி சொல்லுவோம் இப்போ இங்க இருக்க எலமெண்ட் எடுத்துக்கிட்டு சோ நம்ம பவர் கொண்டு வர இந்த கண்டிஷன் கொண்டு வரக்குள்ள நமக்கு என்ன கிடைக்காது அப்படினு பார்த்தோம்னா ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜரே வராது சோ ஐடென்டிட்டி கிடைக்காது அதனால சோ ஆர்டர் ஆஃப் a ஈக்குவல் டு என்னது இன்ஃபினிட்டினு சொல்லுவோம் இதோ இங்க பாருங்க ஆர்டர் ஆஃப் 0 0ன்றது என்ன அப்டினா ஐடென்டிட்டி எலமெண்ட் சோ அப்ப ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும் என்ன அப்டினா 1 அப்படி சொல்லலாம் சோ பவர்ல 1 வரதுல 1 அப்படி சொல்லலாம் ஆர்டர் ஆஃப் 2 ஆர்டர் ஆஃப் 3 சோ எக்ஸெட்ரா எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சோ அதுக்கு என்ன அப்டினா ஆர்டர் கிடைக்காது தட் இஸ் ஆர்டர் ஆஃப் a இஸ் இன்ஃபினிட்டி அப்படி சொல்றோம் நெக்ஸ்ட் 1 1 i minus i அப்படிங்கற இந்த செட் எடுத்துக்கோ இஸ் a குரூப் இது g ன்னு எடுத்துக்கிட்டா G comma dot multiplication பொறுத்து is a group G comma dot is a group அப்படினு எடுத்துக்குவோம் இங்க இருக்க எலமெண்ட் உடைய ஆர்டர் நம்ம பார்க்க போறோம் இதுல ஐடென்டிட்டி என்ன அப்படினு பார்த்தோம்னா 1 சோ மல்டிபிளிகேஷன் ஐடென்டிட்டி என்ன அப்படினா 1 சோ அப்ப ஐடென்டிட்டி 1 அப்ப ஆர்டர் ஆஃப் 1 என்ன வரும் 1 அப்படினு வந்துருச்சு சோ நான் அந்த எலமெண்ட் அப்படியே தான் இருக்கும் ஆர்டர் ஆஃப் -1 சோ அப்ப -1 எப்படி வருது சோ அப்ப அந்த -1 உடைய ஆர்டர் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் எப்படி பார்க்கிறது அப்படினா இந்த -1 எத்தனை டைம் இதே -1 ஆல மல்டிபிளிகேஷன் பண்ணா நமக்கு இந்த இடத்துல ஐடென்டிட்டி வருது அப்படி பார்க்கணும் சோ -1 எத்தனை முறை மல்டிபிளிகேஷன் பண்ணா +1 வருதுன்னு பார்க்கணும் அப்ப -1 ரெண்டு முறை மல்டிபிளிகேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா +1 வரும் -1 இன்டு -1 அப்ப எத்தனை முறை மல்டிபிளிகேஷன் பண்றோமோ அதான் என்ன அப்படி ஆர்டர் தட் இஸ் இங்க போடுங்க பாருங்க -1 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 1 ன்னு வருது சோ அப்ப ஆர்டர் ஆஃப் -1 ஈக்குவல் டு 2 அப்ப -1 ன்ற இந்த எலமெண்டோட ஆர்டர் என்ன அப்படினா 2 அப்படினு சொல்லலாம் அடுத்து என்ன அப்படினா i சோ அப்ப i இருக்கு இந்த i ன்ற எலமெண்டோட ஆர்டர் நாம பார்க்க போறோம் எலமெண்ட் i ஓட ஆர்டர் என்ன அப்படி பார்த்தோம்னா i ஏ எத்தனை முறை i ஆல மல்டிபிளிகேஷன் பண்ணா நமக்கு சோ அந்த இடத்துல ஐடென்டிட்டி எலமெண்ட் வருது அப்படினு பார்க்கறோம் i ஏ 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம் சோ i இன்டு i i ஸ்கொயர் i ஸ்கொயர் இன்டு i i கியூப் இன்டு i i பவர் 4 னு வரும் அப்ப இந்த i பவர் 4 நம்ம எப்படி எழுதலாம் அப்படி பார்த்தோம்னா i ஸ்கொயர் இன்டு i ஸ்கொயர் எழுதலாம் அது i பவர் 4 எப்படி எழுதலாம்னா i ஸ்கொயர் இன்டு i ஸ்கொயர் எழுதலாம் i ஸ்கொயர் என்னது -1 சோ i ஸ்கொயர் வேல்யூ -1 மைனஸ் இன் மைனஸ் பிளஸ் அப்ப +1 அப்ப i பவர் 4 அப்படி வந்தாதான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா +1 வருது அப்ப ஆர்டர் ஆஃப் iன்றது என்ன அப்படி பார்த்தோம்னா பவர் 4 வரக்குள்ள ஐடென்டிட்டி வரதால இந்த பவர் 4 தான் என்ன அப்படினா அதனுடைய ஆர்டர் அப்ப ஆர்டர் ஆஃப் i ஈக்குவல் டு 4 அப்படினும் சொல்லலாம் சேம் அஸ் ஆர்டர் ஆஃப் -i -i பவர்ல 4 னு வந்தா மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா ஐடென்டிட்டி எலமெண்ட் 1 னு வரும் அதாவது -i-ய 4 டைம் மல்டிபிளிகேஷன் பண்ணனும் -i இன்டு -i -i இன்டு -i மல்டிப்ளை பண்ணக்குள்ள நமக்கு என்ன வரும்னா சோ நமக்கு +1 வரும் அப்ப இந்த பவர்ல இருக்க வேல்யூ தான் என்னன்னா அதனுடைய ஆர்டர் ஆர்டர் ஆஃப் -i ஈக்குவல் டு 4 அப்படினும் சொல்லலாம் நெக்ஸ்ட் இது ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி அப்படினு சொல்லலாம் ஆர்டர் ஆஃப் a ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் a இன்வர்ஸ் ஒரு எலமெண்ட் a இருக்குதுன்னா அதனுடைய ஆர்டரும் அதனுடைய இன்வர்ஸ் உடைய ஆர்டரும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும் அப்படின்றதா இந்த ப்ராப்பர்ட்டி அடுத்து என்ன அப்படினா ஒரு எலமெண்ட்க்கு ஆர்டர் ஃபைண்ட் பண்ணிறது சோ அந்த எலமெண்ட்க்கு முன்னாடி ஒரு எலமெண்டியும் அது எலமெண்ட்க்கு பின்னாடி அதனுடைய இன்வர்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நமக்கு ஆர்டர் ஃபைண்ட் பண்ணாலும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும் ஃபார் எவரி x பிலாங்ஸ் டு g அந்த இந்த ஜின்ற எடுத்துக்கிறோம்ல அந்த எலமெண்ட் அதனுடைய இன்வர்ஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குரூப் ஜியில் இருக்கணும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி அப்படின்னு ரெண்டு எலமெண்ட் ஜியில் எடுத்துக்கிட்டோம்னா ஏபி ஈக்குவல் டு பியாக இருந்து நமக்கு வந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் ஏ அதாவது எலமெண்ட் ஒன்னுடைய ஆர்டர் ஆஃப் என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா எம்னு எடுத்துக்கிறோம் எலமெண்ட் பியோடைய ஆர்டர் என்ன அப்படின்னா என்ன எடுத்துக்கிட்டா எம் என்னும் ரிலேட்டிவ்லி பிரைமாக இருந்துச்சுன்னா ஸோ அப்போ இந்த ஏபியோட ஆர்டர் என்ன இருக்கும் ஆர்டர் ஆஃப் ஏபின்றது என்ன இருக்குன்னா ஸோ எம் இன்ட்டு என்னன்னு வரும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வர மாதிரி வரும் ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் இந்த ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக என்ன இருக்குண்ணா எம் என்ன எப்படி இருக்குன்னா ரிலேட்டிவ்லி பிரைமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பிரைமாக இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு எம் இன்ட்டு என் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்டோடைய ஆர்டர் 1ன்னு வந்துச்சுன்னா ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த எலமெண்ட் என்னவாக இருக்குன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக மட்டும்தான் இருக்கும் ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஆர்டரோட வேல்யூ என்ன வரும்னா 1ன்னு வரும் அப்போ முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான்
சோ எந்த ஒரு எலமெண்ட்டுக்கு நமக்கு ஆர்டர் 1 வருதோ அந்த எலமெண்ட் தான் என்ன சொல்றோம்னா சோ அந்த குரூப்புடைய ஐடென்டிட்டி அப்படினு நம்ம சொல்லுவோம் அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் ஈச் எலமெண்ட் ஆஃப் த குரூப் Z4, plus 4 அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இது என்ன அப்படினா மாலோ குரூப் கொடுத்திருக்காங்க சோ மாலோ Z4 plus 4 மாலோ mod plus 4 கொடுத்திருக்காங்க சோ அப்ப இந்த குரூப் உடைய எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் இந்த Z4 ோட எலிமெண்ட்ஸ் 0 1 2 3 அப்படினு இருக்கும் மாலோ எலிமெண்ட்ஸ் இருக்கும் இங்க 0ன்றது என்ன அப்படினு பார்த்தோம்னா சோ இங்க அடிஷன் வரதால மாடல் அடிஷன் வரதால அதனுடைய ஐடென்டிட்டி தான் நமக்கு 0வா இருக்கும் அப்ப 0ன்றது என்ன அப்படினா ஐடென்டிட்டி மாடல் ஆபரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சோ இங்க 4 வருதுனா இந்த 4 வரப்ப மாடல் 4 வந்தா அதோட வேல்யூ என்ன அப்படினா 0 தான் மாடல் 8 வந்தாலோ வேல்யூ என்ன அப்படினா 0 தான் மாடல் நமக்கு என்ன வரணும் 12 வந்தாலோ அதோட வேல்யூ என்னது 0 தான் சோ அடிஷன் பொறுத்து நாம என்ன சொல்றோம் அப்படினா நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வரக்குள்ள அதோட வேல்யூ என்ன அப்படினா 0 னு வரும் 0ன்றது என்ன அப்படினா ஐடென்டிட்டி சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட் 0 உடைய ஆர்டர் ஆர்டர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 ஏன்னா இது ஐடென்டிட்டி சொல்லட்டும் இல்லையா சோ இந்த ப்ராப்பர்ட்டி படி நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடென்டிட்டி எலமெண்டோடைய ஆர்டர் 1 ஸோ அப்போ 0வோட வேல்யூ என்ன ஆர்டர் என்ன அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா எலமெண்ட் 1 ஆர்டர் ஸோ இது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா இங்கே என்ன சொல்லிருக்காங்கன்னா மாடுலர் அடிஷன் சொல்லிருக்காங்க அப்போ இந்த எலமெண்ட் 1 ஸோ எத்தனை டைம் நம்ம ஆட் பண்ணால் அதே நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 4 அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வருது அப்படின்னு பார்க்கணும் 4, 8, 12, 16 அந்தமாதிரி வருதுன்னு பார்க்கணும் அப்போ இந்த எலமெண்ட் 1 ஸோ நான் ஆட் பண்ணுறேன் 1 + 1 = 2, 2 + 1 = 3, 3 + 1 = 4 அப்போ 4 times ஆட் பண்ணுறேன் இப்போ வி ஹாவ் டு ஆட் 1 4 times வி கெட் 4 4ன்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி ஐடென்டிட்டி அப்போ 1 4 times நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறோம் இந்த 4 times ஆட் பண்ணுறோன்றோம் இல்லையா இதுதான் என்ன அப்படின்னா அதனுடைய ஆர்டர் அப்போ ஆர்டர் ஆஃப் 1 = என்ன அப்படின்னா 4 அடுத்து என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் 2 அப்போ எலமெண்ட் 2வை எத்தனை டைம் ஆட் பண்ணால் ஸோ நமக்கு 0வோ அல்லது 4ஓ 8ஓ 12ஓ 16ஓ வருதுன்னு பார்க்கணும் 2வை 2 times ஆட் பண்ணலாம் 2 + 2 என்ன வரும் நமக்கு 4னு வந்துடும் 4ன்றது என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி அப்போ 2வை 2 times ஆட் பண்ணுறதால நமக்கு 4 வருது ஐடென்டிட்டி கிடைக்குது அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஆர்டர்னு சொல்லுவோம் ஆர்டர் ஆஃப் 2 = என்னது 2 அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டர் ஆஃப் 3யை எத்தனை டைம் 3ஆல் ஆட் பண்ண 3 கூட ஆட் பண்ணால் நமக்கு இந்த 0, 4, 8, 12, 16 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்க்குறோம் 3யை நம்ம ஆட் பண்ணுறோம் 3 + 3 = 6, 6 + 3 = 9, 9 + 3 = 12 வருது அப்போ 12 வரக்குள்ள அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கும் 12ன்றது என்ன அப்படின்னா 0 தான் 0 இஸ் ஏ ஐடென்டிட்டி அப்போ 3 எத்தனை டைம் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் 4 times ஆட் பண்ணிருக்கோம் அப்போ அந்த டைம்ஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு தேவையான ஆர்டர் அப்போ ஆர்டர் ஆஃப் 3 = என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 4 அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸோட ஆர்டர் என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் 0 = 1 ஆர்டர் ஆஃப் 1 = 4 ஆர்டர் ஆஃப் 2 = 2 ஆர்டர் ஆஃப் 3 = 4 இங்கே என்னன்னா மாடல் அடிஷனல்ன்றதால நம்ம ஆட் பண்ணோம் ஸோ இந்த இதில் என்ன அப்படின்னா இந்த குரூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லிருக்கோம் அப்போ மல்டிப்ளிகேஷன் சொல்லக்குள்ள ஸோ இங்கே எல்லாமே என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் ஸோ அப்போ இது மல்டிப்ளிகேஷன் வரக்குள்ள நமக்கு மல்டிப்ளை பண்ணி எத்தனை டைம் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டிட்டி வந்துச்சோ அதை நம்ம ஆர்டர்னு சொல்லுவோம் இங்கே அடிஷன் வந்ததால் எத்தனை டைம் நம்ம ஆட் பண்ணுறோமோ ஸோ அந்த டைம்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் தேங்க்யூ